நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. ரொம்ப நாளாக ஒரு விஷயம் பண்ணணும்னு இருந்துச்சு, பட் இவ்வளோ நாள் அது பண்ணலை. அது என்னென்னா வந்து ரெகுலராக டெய்லியும் காலையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம், ஒரு ஃப்ரீ கண்டென்ட்டோ இல்லை ஒரு டியூட்டோரியலோ, சின்ன ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோ ஏதோ ஒன்று கொடுக்கணும், அதுக்கு ஒரு டைட்டில் போடணும்னு ரொம்ப நாள் ஆசை. இன்னொன்று, அந்த டைட்டிலே நான் ரெடி பண்ணி 2 மாதம் ஆகுது, ஆனாலும் அதை ரிவீல் பண்ணாமலே இருக்கிறேன். ஏன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை விட்டுருவோமோ, கண்டினியூ பண்ணாமல் விட்டுருவோமோ அப்படின்னு. பட் ஓகே, இனிமேல் நம்ம அதை கண்டினியூ பண்ணலான்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஒரு ஃப்ரீ கண்டென்ட்டாவது டெய்லியும் போடுமே, அந்த ஃப்ரீ கண்டென்ட்டுக்கு இந்த ஒரு டைட்டில் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்ல. அது என்ன டைட்டில்னு கேட்குறீங்களா? இப்போ பாருங்கள். எப்படி, நல்லா இருக்குங்களா? இந்த டைட்டிலோட டெய்லியும் ஒரு வீடியோ காலையில் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்றதான் ஆசை. தெரியல இது எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு, பட்டு பண்ணணும். டெய்லி காலையில் எழுந்திரிச்சோடனே உங்களுக்கு அலாரம் அடித்த மாதிரி இந்த ஒரு வீடியோ வந்து, இந்த ஒரு டைட்டிலோடு உங்களுக்கு வந்து நம்மளோட சேனலில் ஒரு வீடியோ வந்துச்சுன்னா வரணும், ட்ரை பண்ணுற முடிஞ்ச அளவுக்கு. ஓகேங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு சில டெக்ஸ்சர், கலர்ஃபுல் டெக்ஸ்சர் எஃபெக்ட் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆக்சுவலாக இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை, ரொம்ப சிம்பிள் தான் இது. ஏன்னா ஏற்கனவே நம்ம டைட்டில் வீடியோவும் போட்டாச்சு, அதனால் டைட்டில் வீடியோலாம் கிடையாது, இன்ட்ரோ வீடியோலாம் கிடையாது, டைரெக்டாக கண்டென்ட் தான். இது மாதிரி என்ன ஒரு ஃப்ளூய்டு டெக்ஸ்டர் எஃபெக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு, சாரி க்ரியேட் பண்ணுறது இல்லை, ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ஒரு ஜேபெக் ஃபைல், ரொம்பவே ஹச்டியான ஒரு எஃபெக்ட்டு. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஏதாவது ஒரு உங்களோட எடிட்டிங் ஒர்க்கில், ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் எஃபெக்ட்டு, இல்லை ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது டெக்ஸ்டர் எஃபெக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி உங்களோட ஒர்க்கில் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். அதோடு இல்லாமல் சில பேருக்கு பிரச்சனை இருக்கலாம், இந்த ஜேபெக் ஃபைலை நான் எங்கே சேவ் பண்ணி வைக்கிறேன், எங்கே டவுன்லோட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்றதே மறந்துடுறேன், தேவையான நேரத்தில் இதனால் தேடி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா, இந்த 12 ஃபைலை நீங்கள் உங்களோட பேட்டர்னில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸ் தான். ஏன்னா நம்ம பேக்ரவுண்ட் அப்பப்போ தேடி தேடி நம்மளோட மை கம்ப்யூட்டரில் அலைய வேணாம், நீங்கள் பேக்ரவுண்டை ஆட் பண்ணி, சாரி பேட்டர்னை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பேட்டர்ன்லேருந்து நீங்கள் தேவையானப்போ இந்த ஒரு பேக்ரவுண்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதில் இருக்கிற 12 ஃபைலுமே நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு 3 ஃபைலை நான் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணுறேன். ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இந்த ஒரு ஃபைலை டோட்டலாகவே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, பேட்டர்னை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பேட்டர்ன் ஓப்பன் பண்ணோடனே பேட்டர்னில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். இந்த ப்ளஸ் சிம்பிள் க்ரியேட் பண்ணோன்னே இது டோட்டலாகவே இந்த ஜேபெக் ஃபைல் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஒரு பேட்டர்னாக எடுத்துக்கும். எடுத்துகிட்டு நீங்கள் நேம் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்தடுத்த ஃபைலை நீங்கள் பேட்டர்னாக நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இதை நான் சேவ் பண்ணிட்டேன், இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். அடுத்தது இந்த ஃபைல், ஜஸ்ட்டு இந்த ப்ளஸ் பட்டனை ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா எடிட்டில் போங்க. நீங்கள் லோவர் வெர்ஷன் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வராது. அப்போ நீங்கள் எடிட்டில் போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா டிஃபைன் பேட்டர்ன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை பேட்டர்னை நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்து இதை ஆல்ரெடி நான் டிஃபைன் பண்ணிவிட்டேன், அதனால் இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போது ஒரு நியூ டாக்குமெண்ட் எடுத்துக்கிறேன். இல்லை நீங்கள் ஏதாவது ஃபோட்டோ எடுக்கிறீங்க, நீங்கள் ஃபோட்டோ ஒர்க் பண்ணுறீங்க, ஃபோட்டோவில் பேக்ரவுண்ட் கட் பண்ணி வச்சுட்டீங்க, அந்த பேக்ரவுண்டுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கலர்ஃபுல்லான ஒரு எஃபெக்ட்டோ, இல்லை ஆல்பம் க்ரியேட் பண்ணிட்டுருக்கீங்க, ஆல்பமில் 4 லப்ஸ் வச்சுட்டு அந்த 4 லப்ஸுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் வைக்கணும் அப்படின்னா, அப்போது இந்த பேட்டர்ன் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு பேக்ரவுண்ட் வந்து ரெடி ஆகிடும். அதுவும் உங்களோட ஃபோட்டோஷாப்லேயே, நீங்கள் வெளியில் எங்கேயும் போய் தேடி அலைய வேணாம். இது மாதிரியான நிறைய பேக்ரவுண்ட் நான் வந்து க்ரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன், இதை அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். ஓகேங்களா? ஏன்னா பேட்டர்ன்லேயே நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வெளியில் போய் தேட வேண்டிய அவசியம் கிடையாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு 12 விதமான இந்த ஜேபெக் ஃபைல் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளூய்டு எஃபெக்டை கொடுக்கும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட ஆல்பம்லேயோ இல்லை ஏதாவது ஒரு ஃபோட்டோக்கோ நீங்கள் பேக்ரவுண்டாக இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இன்னொன்று, அந்த காஃபி வித் ஃபோட்டோஷாப் வந்து இன்னும் எவ்வளோ நாள் வந்து ஓடும் எப்படின்றது தெரியல, அதுக்கு உங்களோட ஆதரவும் ஒத்துழைப்பும் தேவை, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஓகேங்களா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சேனலை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நிறைய வியூஸ் சப்ஸ்கிரைபர் வந்தால் தான் நமக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும், சரி பண்ணணும் அப்படின்னு. ஓகே, இதுவரையிலும் நீங்கள் கொடுத்துருக்க ஆதரவுக்கெல்லாம் நன்றி. இனிமேல் இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகணும் அப்படின்றது தான் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் உங்களை வேறு கண்டென்ட்டுடன் சந்திக்கிறேன். நன்றி.